இன்று கள்ள விநாயகர் வரலாற்றை பற்றி அறியலாம். திருக்கடவுர் அபிராமி அன்னை கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு கள்ள விநாயகர் என்று திருப்பெயர் உள்ளது. அதற்கு என்ன காரணம்? யாராக இருந்தாலும் எந்த விதமான நல்ல செயல்கள் தொடங்கினாலும் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி அவர் அருள் பெற வேண்டும் என்பது மரபு நியதி. அசுரர்களுக்கு பயந்து அமிர்த குடத்தை கொண்டு வந்து மறைத்து வைத்தனர் தேவர்கள். அதனை விநாயக பெருமானிடம் காத்து தந்தருளுமாறு வேண்டி வணங்கவில்லை. வணங்க வேண்டும் என்று நினைவில்லாமல் போய்விட்டார்கள். அதனால் முதல் வணக்கத்துக்குரிய ஐந்து கர விநாயகர் வணக்கத்தை அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டி ஒரு வினோதமான செயல் செய்தார். அதாவது, தேவர்கள் கொண்டு வந்து வைத்திருந்த அமிர்த குடத்தை அங்கிருந்து வேறொரு இடத்திலே கள்ளத்தனமாக எடுத்து சென்று ஒழித்து வைத்து விட்டார். அதை அறியாத தேவர்கள் பல இடங்களிலும் குடத்தை தேடி காண முடியாமல் தன் தவற்றை உணர்ந்து விநாயக பெருமானை வணங்கி பிழை பொறுத்தருள வேண்டினார்கள். அதனால் தான் ஒழித்து வைத்திருந்த குடத்தை தேவர்களுக்கு காட்டி எடுத்து கொள்ள அருள் செய்தார். அதை கண்டு நெகிழ்ந்து மகிழ்ந்து விநாயக பெருமானே, கள்ளத்தனமாக குடத்தை ஒழித்து வைத்து எங்களுக்கு நல்ல ஞான அறிவு புகட்டி அருளினீர்கள். அதனால் தாங்கள் எங்களுக்கு செய்த திருவருள் காரணமாக தங்களை கள்ள விநாயக பெருமான் என்று போற்றி வழிபட்டு வணங்க விரும்புகிறோம். அதற்கு அனுமதி தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்தார்கள். அதை கேட்ட ஐங்கர பெருமான் அவர்களிடம், தேவர்களை, உங்கள் விருப்பப்படியே என்னை கள்ள விநாயகர் என்று பெயரிட்டே வழிபடுங்கள் என்றார். அதனால் அன்று முதல் திருக்கடவுர் விநாயக பெருமானுக்கு கள்ள விநாயகர் என்ற காரண சிறப்பு பெயர் ஏற்பட்டு பிரசித்தமாக விளங்கி வருகிறது. அத்தகைய ஐந்து கர பெருமானை அபிராமி பட்டர் கள்ள விநாயகர் பதிகம் என்ற தலைப்பிலே மிக அற்புதமாக பாடியுள்ளார். அவற்றிலிருந்து ஓரிரு பாடல்களை கேட்கலாம். உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் ஒரு தொழிலை பண்ணும் பொழுதும் பகரும் பொழுதும் நின் பாதத்திலே நன்னும் கருத்து தமியேனுக்கு என்றைக்கு நல்குவையோ விண்ணும் புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. அரண் என்பவனையும் அம்புய தோணையும் ஆழிசங்கு கரன் என்பவனையும் கைத்தொழ வேண்டி உன் கால் தொழுவார். இரவும் பகலும் இயலிசை நாடகம் என்னும் நன்னூல் விரவும் தமிழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. துதியேன் எனினும் தொழுகேன் எனினும் தொழும்பர் தமை மதியேன் எனினும் வணங்கேன் எனினும் வலிய வந்து கதியே தரும் வழிகாட்டுவாய். நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. ஐங்கர விநாயகன் யாராலும் வெல்லவும் கொல்லவும் முடியாத கஜமுகனை தம் ஆணைமுக தந்தத்தினால் வென்றதால் சிவன், திருமால், பிரம்மா, இந்திரன் முதலானவர்கள் ஒன்று கூடி தொழுது வணங்கி துதித்தனர். இனிமேல் யார் எந்த செயலை செய்ய தொடங்கினாலும் முதலில் வேழமுக விநாயகனை வணங்கி விநாயக வழிபாடு செய்துதான் தொடங்க வேண்டும். அப்படி விநாயகனை தொழுது வணங்கி செய்பவர்களுக்கு சங்கடங்கள் உண்டாகாமல் நீக்கவும் அவ்வாறு வழிபடாதவர்களுக்கு சங்கடங்களை ஆக்கவும் அதிகாரம் தந்தார்கள். அதன்படியே நடப்பதாக உறுதிமொழியும் கொடுத்தார்கள். அதனால்தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் முதலிலே விநாயகரை வணங்கியே தொடங்க வேண்டும் என்று வழக்கமும் பழக்கமும் மரபாகவே ஏற்பட்டுவிட்டன. அபிராமி பட்டரும் அன்னை அபிராமியை பாடுவதற்கு முதன் முதலில் விநாயகர் அருளை வேண்டி பாடினார். உலகிலேயே முதல் எழுத்தாளரான தெய்வம் விநாயகரே. மகாபாரதத்தை எழுதியவர் விநாயகர் ஆவார். அதனால் அனைத்து வகையான எழுத்தாளர்களுக்கும் முன்னோடியான முதல் எழுத்தாளர் ஐங்கர பெருமானை ஆவார். அதனால்தான் எழுத்தாளர்கள் யாவரும் தம் முன்னோடியான முதல் எழுத்தாளர் தெய்வமான விநாயகருக்கு முதல் மரியாதை செய்து போற்றும் மரபை ஏற்படுத்தி கடைபிடித்துள்ளார்கள். இவரோ கள்ள விநாயகர் அமுத குடத்தை மறைத்து வைத்தது போல எங்கே தான் பாடப்போகின்ற அந்தாதியையும் மறைத்து வைத்து விடுவாரோ என்ற சிந்தனை நமது அபிராமி பட்டருக்கு வரவே அந்த மரபை பின்பற்றியே அபிராமி பட்டரும் அபிராமி அந்தாதியை பாடி முடிப்பதற்கு ஐங்கரன் அருள் புரிய வேண்டி முதலிலேயே அவரை பாடினார். அடுத்த பதிவில் அபிராமி பட்டர் வரலாற்றை பற்றி கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.